வணக்கம் நண்பா, நண்பர்கள். தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம்ம வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெயித்துட்டாங்க, நிறைய பேர் ஜெயித்துட்டாங்க. நம்ம சேனல் மூலிமா நிறைய நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் மீன்ஸ் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்போம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி சேலில் வந்து ஒருத்தர் 2,43,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த தமிழ் டெக் குருஜி யூடியூப் சேனல் அந்த சார்பாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணோம், விஎல்இ சொசைட்டி தமிழ்னு சொல்லிட்டு. அதாவது யாரெல்லாம் கடை வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட இன்கமை பெருக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருந்தோம். குறைந்தபட்சம் ஒரு ஆளோட மாத வருமானம் 30,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம அவங்க வாழ்வா வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்துடுச்சு. தீபாவளி பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது விஎல்இ சொசைட்டி வந்து குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஃபேமிலியை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய இதுக்காக தான் நம்ம ஒரு இது பண்ணியிருந்தோம். அதாவது சேனல் டெக்னாலஜியை தாண்டி இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்தோம். அதுக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 நண்பருக்கு வந்து பயன் போய் சேரணும், 10,000 கடைகளுக்கு பயன் போய் சேரணும்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 1,000 ஷாப்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிறாங்க, 1,000க்கும் மேற்பட்ட ஷாப்ஸ் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த அமேசான் ஸ்டோர் மூலிமா நிறைய நண்பர்கள் ஏர்ன் பண்ணிட்டாங்க. இந்த விஎல்இ சொசைட்டி தமிழ் வந்து பவர் பண்ண ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 259 ஷாப்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கிறாங்க. அமேசான் இசி ஸ்டோர் ரன் பண்ணுறாங்க. தென் வந்து 3 ஸ்டோர் வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஆக்டிவேஷன் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுவும் சேர்த்துட்டோன்னா 263 ஷாப்ஸ்ல வரும், 62 ஷாப் கிட்ட வரும். இதில் வந்து லாஸ்ட் மந்த் ஒரு நண்பர் ஒரு இமாலய சாதனை வந்து படைச்சிருக்கிறாரு. அவருடைய லாஸ்ட் மந்த் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 243,000 சொச்சம் ஏதோ வந்து பண்ணியிருக்கிறாரு. 259 கடையில் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 4 நபர்கள் அவங்க 2,00,000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அமேசானில் வந்து பிக் அந்த ஃபெஸ்டிவல் சேல்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க, அந்த டைம் வந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸில் கிடச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய லாபங்கள். அதுக்கப்புறம் 13 கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா 150,000க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணாங்க. இதில் நீங்களும் சம்பாதிக்கலாம், அது எப்படிங்கிற ஸ்டெப்ஸை சொல்லித்தர கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நம்ம வெட்டியை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். தென் வந்து 26 நண்பர்கள் வந்து 100,000க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 259 கடையில் 26க்கு மேல் பேர்பட்ட நண்பர்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்புறமா 38 கடைகள் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 70க்கு மேற்பட்ட கடைகள் வந்து ஆவரேஜ் 5,000க்கு மேலே பண்ணியிருக்காங்க. மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2,000 சம்திங் தான். ஏறத்தாழ இமாலய சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஷாப்ஸாக நல்ல ஒரு இன்கம் 1,00,000 ரூபாய் வந்து பார்த்துட்டாங்க, 1,00,000 ரூபாய் தொட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளாடி அவங்க லைஃப்பில் அவங்க செட்டில் ஆகணும். அதுக்கு நம்ம விஎல்இ சொசைட்டி தமிழ் மூலிமா என்னென்ன பண்ண முடியுமோ அதை அந்த க்ரோத்துக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஆசை இருக்கும், அமேசான் இசி ஸ்டோர் வந்து எங்கள் ஊர்லேயும் எங்கள் கிராமங்கள்லேயும் ரன் பண்ணணும், எங்கள் கிராம மக்களுக்கும் அந்த பயன் வந்து போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் இருக்கிறவங்களுக்கான ஆப்ஷன் சொல்லித்தரேன். அதாவது அமேசான் இசி ஸ்டோர்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ ஷார்ட்டாக சொல்லிட்டு அது அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி இப்படி எல்லாம் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி லாபம் பார்க்குறாங்க அதை பற்றி நம்ம பார்த்துப்போம். அதாவது அமேசான் இசி ஸ்டோர்னா ஒன்றும் கிடையாது. அமேசான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன குழந்தையும் தெரியும். அதாவது ஆன்லைன் ஸ்டோர், அந்த ஆன்லைன் ஸ்டோரில் நமக்கு தேவையான எல்லா திங்ஸும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்போ அமேசான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இது வந்து கிராமங்கள்லேயும் இந்த ஆப்ஷன் வந்து போய் சேரணும் சொல்லிட்டு அமேசான் இசி ஸ்டோருங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது லாஸ்ட் இயர் பக்கத்தில் ஒரு 1.5 வருஷம் கிட்டே இருக்கும், அந்த டைமில் நம்ம அலர்ட் கொடுத்துட்டோம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுமா யோசிச்சுட்டாங்க. ஆனால் யோசிச்சு சிலர் யோசிக்கவே இல்லை ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணுறதுல இவ்வளோ வெட்டியாக வந்து பார்த்துட்டாங்க, கன்ஃபார்மாக கிட்டத்தட்ட 250 பேரும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான் இசி ஸ்டோரை தவிர நிறைய விஷயத்தில் ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வரோம். அமேசான்ங்கிறது ஆன்லைன் ஸ்டோர் எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து இவங்களுடைய வேலை என்ன மாதிரி இருக்குன்னா இவங்க அமேசான் இசி ஸ்டோர்னு சொல்லிட்டு அமேசான் கிட்ட அந்த ஃப்ரான்சைசி வாங்கிடுவாங்க. அமேசானோட ஆத்தரைஸ்டு ஒரு புக்கிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். உங்கள் ஊரில் வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வந்து உங்கள் இசி ஸ்டோர் மூலிமா புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அமேசான் வந்து உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. இது மூலிமா தான் இந்த ஷாப் ஓனர்ஸ் எல்லாமே ஏர்ன் பண்ணாங்க. 259 நபரும் ஏர்ன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு டிவி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அமேசானில் ஒரு டிவி வந்து ஆர்டர் பண்ணுறீங்க. நார்மலாக கஸ்டமர் ஆர்டர் பண்ணாலும் ஒரே ப்ரைஸ் தான் வரும், அமேசான் ஸ்டோர் மூலிமா ஆர்டர் பண்ணாலும் ஒரே ப்ரைஸ் தான் வரும். ஆனால் அமேசான் இசி ஸ்டோர் மூலிமா ஆர்டர் பண்ணும்போது அந்த ஸ்டோர் ஓனருக்கு கமிஷன் வரும். இந்த கமிஷன் எப்படி இருக்குன்னா
அமேசான் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறமா க்ரோசரி ஐட்டம்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கமிஷன் வந்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு ஒரு 7-9% கமிஷன் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 10,000 ரூபாய் மதிப்பிலான டிவி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா, அதாவது அமேசான் ஈஸி ஸ்டோர் மூலியமாக ஆர்டர் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து 900 ரூபாய் வந்து கிடைக்கும் கமிஷனாக. 20,000 ரூபாய் டிவி ஆர்டர் பண்ணீங்கன்னா 1,800 ரூபாய் கமிஷனாக கிடைக்கும். இப்படி தான் இவங்க வந்து கமிஷன் வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. தீபாவளி சேல்ஸுக்கு வந்து நிறைய பேர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது மூலியமாக கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணவங்க 33 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு ஸ்டோர் மூலியமாக. இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதாவது நார்மலாக பண்ணுறவங்களுக்கு நம்ம புக் பண்ணி கொடுக்குறோம், கஸ்டமருக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது அந்த உங்கள் ஸ்டோரில் புக்கிங் வந்தாலே கமிஷன் வரும், அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்ல போனால் கமிஷன் வரும். இந்த புக்கிங் எப்படி நடக்கும்னா, பொதுவாக கஸ்டமர்ஸ் வந்து amazon.in அது யூஆர்எல் முன்னாடி தான் போய் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. அமேசான் ஈஸி ஸ்டோரை பொறுத்த மட்டும் அந்த ஸ்டோர் ஓனருக்கு மட்டும் பிரத்யேகமாக, அதாவது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய யூசர் ஐடி கூடவே அந்த ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவான ஒரு பவர் வந்து கொடுப்பாங்க. store.amazon.in அந்த யூஆர்எல் முன்னாடி லாகின் ஆகக்கூடிய ஒரு பெர்மிஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஸ்டோர் ஈஸி ஸ்டோர் வாங்குறவங்களுக்கு. அப்போ அந்த ஸ்டோருக்குள்ளாடி லாகின் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமருக்கு நம்ம என்ன புக் பண்ணி கொடுத்தாலும் கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி புதிய கஸ்டமருக்கு, அதாவது ஒரு சைன் அப் பண்ணி கொடுத்தாலும் அந்த சைனப்புக்கு வந்து கமிஷன் வரும். அந்த சைனப்புக்கு அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் இன்னும் ஒரு 2 ஆர்டர் பண்ணும்போது அதுக்கு தனியாக நியூ ஆர்டர்ஸ் கமிஷன் வரும், ப்ளஸ் ப்ராடக்ட்டுக்கான கமிஷன்ஸ், இப்படி நிறைய விதமான கமிஷன்ஸ் வரும். ஸோ இப்படி தான் இந்த டார்கெட்டை வந்து நிறைய பேர் வந்து லோக்கலாக வந்து எந்த, அதாவது அமேசான்ங்கிறது ஆன்லைன் ஸ்டோருங்கிறது தெரியும். இவங்க கேட்டால் கடை இருக்கும். கடையில் வந்து திங்ஸ் வந்து வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஸ்டாக் வச்சு சேல்ஸ் ஆகலைன்னா ப்ராப்ளம் வரும். அமேசான் ஈஸி ஸ்டோர் ரன் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. வரவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி கொடுக்குறோம், கமிஷன் வருது. இந்த ஸ்டோரில் நம்ம ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. இந்த ஸ்டோரில் வந்து ஜாயின் பண்ணுறது ஸ்டெப்ஸு நம்ம வேலை பார்த்துருவோம். நம்ம விஎல் சொசைட்டி மூலியமாக அவங்கள வந்து அந்த ப்ரொஃபைலை வந்து வாங்கினதுக்கப்புறம் அமேசானுக்கு வந்து அனுப்பி கொடுக்குறோம். அமேசான் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்டோர் அந்த பின்கோடு அவைலபிள்னா அக்சஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டோர் அக்சஸ் ஆக்டிவேட் ஆகிரும். அவங்க புக் பண்ணுறாங்க, கமிஷனை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 259 கடைக்காரங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா விஎல்ஐ சொசைட்டி www. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஏதாவது ஒரு, அதாவது பவர் பொட்டன்ஷியல், ஏதாவது எனக்கு வந்து வேலை இல்லை ஆனால் பட் எனக்கு லைஃப்பில் சாதிக்கணுங்கிற பவர் மட்டும் வேணும், பவர் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. விஎல்ஐ சொசைட்டி தமிழுங்கிறது அதாவது டெஸ்டிங்கோ ஏனோ தோணோ பண்ணுறவங்களுக்காக நம்ம பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் கிடையாது. லைஃப்பில் ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் நீங்கள் வரணும், அவ்வளோதான் நம்ம டாஸ்க்கு. ஜெயிக்காதவங்க இந்த தயவுசெய்து இந்த பிளாட்ஃபார்மா இந்த ப்ரோக்ராமா யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம வந்து நம்ம டீம் சார்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து அவங்க லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தளம். ஸோ இது வந்து அமேசான் ஈஸி ஸ்டோர் மட்டும் கிடையாது, எல்லா விதமான அதாவது கடை வச்சிருக்கிறவங்களுக்கு பல விதமான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்ட இது. இதில் வந்து டிடிஜி ஃபண்ட்லேருந்து கொஞ்சம் காசை வந்து அந்த ப்ரோக்ராமை இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு. அதாவது சில சேனல் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வியூவர்ஸோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறது சில விஷயம், நல்ல விஷயங்கள், சொசைட்டிக்கான நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். அந்த விஷயத்துக்காக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுக்குறோம். ஸோ இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அமேசான் ஈஸி ஸ்டோரோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வெளியே ஒரு ஏஜென்சியில் எங்கே வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெளியே ஏஜென்சியில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட காசு எல்லாம் நிறைய தின்னுருவாங்க. குறைந்தபட்சம் உங்ககிட்ட 10,000 ரூபாய் வாங்குவாங்க, 5,000 ரூபாய் வாங்குவாங்க. தென் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்தடிச்சிட்டு போயிடுவாங்க. அமேசான் இங்கே ப்ரொஃபைல் கேஓசி முடிச்சதுக்கப்புறம் அங்கே மாற்றுறது எல்லாம் சேர்த்து 1 மந்த்துக்கு மேலே ஆகும். நம்ம டீமை பொறுத்த மட்டும் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் இருக்கும். அதாவது கூடி போனால் 1 வீக்கில் வந்து உங்களுக்கு அமேசான் ஸ்டோர் அக்சஸ் வந்து கிடச்சிரும். எப்படியாவது அந்த பின்கோடுக்கு அமேசான் மூலியமாக அக்சஸை வாங்கி கொடுக்குறது. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் வரும். இது வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சீப்பான ப்ரைஸ். சீப்பான இருக்கிற ப்ரைஸ் மீன்ஸ் ஜெனியூனான, அதாவது காசு வந்து ட்ரஸ்டடாக சேஃபாக வந்து உங்கள் வாலெட்டில் வரும். நீங்கள் அதை அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் வந்து உங்களுக்கு சேஃபாக கிடைக்கும். அதாவது டிடிஜியோட நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கும். டிடிஜிங்கிற அந்த வேல்யூ அதில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் அமேசான் ஈஸி ஸ்டோர் வாங்கலாம். எங்கே போய் வாங்கலாம், 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் உங்ககிட்ட எப்படி வந்து காசை வந்து ஏமாற்ற முடியுமோ அதை ஏமாற்றுவாங்க. நம்ம இந்த தளத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏர்ன் பண்ணணும், லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிறதுக்காக தான். அதனால தான் இந்த சீப்பான ப்ரைஸில் ஒரு ஜெனியூனான ஒரு ப்ரோக்ராம் கூட அந்த தளத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம்.
ஸோ இதோட ஆரம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வரும். அந்த 2500 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன வரும்னா அமேசான் ஈஸி ஸ்டோர் அக்சஸ் வரும். அதாவது அமேசானோட ஆத்தரைஸ்ட் ஃப்ரான்ச்சைசியாக வந்து நீங்கள் ஆக்ட் ஆகலாம். அமேசான் ஈஸி ஸ்டோர் சொல்லிட்டு போர்டை போடலாம், போர்டு போடலாம். அவங்க சார்பாக அந்த 2500 ரூபாய்க்கு கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் பேம்ப்ளெட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. ஆக்டிவேஷன் 7 நாள் ஆகும். இதை தவிர்த்து 107 விதமான சர்வீசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 107 விதமான சர்வீசஸ்னால் அது எண்ணில் அடங்காமல் போயிட்டே இருக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இபி பில் கட்டினா கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணால் கமிஷன் வந்து கிடைக்கும். பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணால் கமிஷன் கிடைக்கும். இந்த சர்வீஸில் ஐஆர்சிடிசி வராது. ஐஆர்சிடிசிங்கிறது தனியான ஒரு தளம். அது வந்து ஐஆர்சிடிசி ஏஜென்ட் வாங்குறது ஐஆர்சிடிசி கிட்ட இருந்து நம்ம போய் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து ஓடிபி பேஸ்டில் டாங்கிலெலாம் இருக்கும். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக பண்ணுறேன். ஐஆர்சிடிசி இன்சூரன்ஸ் இதை தவிர 107, 110 மேற்பட்ட சர்வீசஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அதில் ஒரு சர்வீஸ் இருந்தாலே ஒரு சர்வீஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் ஒரு லாபம் வருதுன்னு வச்சுப்போம். 110 விதமான சர்வீஸ் இருக்கும்போது பல விதமான பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஒரே பிளாட்ஃபார்மில் அடங்கிடும். 2500 ரூபாய்க்கு இவ்வளோ அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த அக்சஸ் கிடச்சது மட்டும் கிடையாது, நம்ம டீமில் வந்து அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிருவீங்க. குரூப்பில் இணையும் போது உங்களுக்கு அப்கமிங் டேஸில் நம்ம டார்கெட் தெரியும். குறைந்தபட்சம் ஒரு நபருடைய மாத வருமானம் 30,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணணுங்கிறது தான் நம்ம இது. அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சந்தைக்கு வந்து எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாஸ்டாக் மூலியமாக நிறைய நண்பர்கள் ஏர்ன் பண்ணாங்க. டோல் ஏஜெண்டாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு குடிசை வீட்டில் இருந்தான். அந்த குடிசை வீட்டில் இருந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் வீட்டுக்கு மாறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வெறும் ஒன் இயரில் வந்து அவனுடைய லைஃப்பும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. டோல் ஏஜெண்டாக இருந்தான். நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம விஷயம் வந்து எப்படி இருக்கும்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது நமக்கு ஒரு பாத்து இருக்கும். நம்ம அந்த பாத்தில் போயிட்டுருப்போம். ஸோ நம்ம டீம்லாம் வந்து இருக்கும்போது ஃப்ளைட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்குறோம், நம்ம எல்லாருமே வந்து வளர்ந்துட்டே இருப்போம். நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வளர்ந்துட்டுருப்பாங்க. அந்த டீம் மெம்பர்ஸ் பிள்ளாடி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது தான் கிளாஷ் ஆகும். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்னென்னா எல்லாரோட லைஃப்பை வந்து செட்டில் பண்ண வைக்கணும், சேஞ்ச் பண்ண வைக்கணும். அதுக்கு ஒரு தளம் விஎல்ஏ சொசைட்டி தமிழ் மூலியமாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். தேவைப்படுறவங்க வேணா இதை எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு கனவு தான், ஒரு சேனல் எனக்கு வந்து ஹாபி மாதிரி, அதாவது டெக் கண்டென்ட் வந்து பண்ணுறதுக்காக தான் இந்த தமிழ் டெக்குருஜி சேனலில் ஃபவுண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஹாபி வந்து ரெகுலராக கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு தோணலை வந்துச்சு. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அது ரொம்ப ப்ரீஃபாக போயிடும். ஸோ ஏதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும், பெனிஃபிட்டாக பண்ணணும் சொல்லிட்டு தான். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இன்னும் பெனிஃபிட்டாக பண்ணணும்னா நம்ம டீமில் வந்து உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரணும். உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரணும்னா நம்ம வியூவர்ஸை வந்து பணம் சம்பாதிக்க வைக்கணும். பணம் சம்பாதிக்க வைக்கிறது மீன்ஸ் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 நண்பருடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து வச்சுப்போம். அவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக இருப்போம். ஸோ நாளைக்கு வந்து அந்த டீமை வச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் பெரிய ஹெல்ப்ஸை வந்து பண்ணலாம். ஸோ ஒருத்தர் உதவி போகிறோம்னா அவங்கக்கிட்ட காசு வேணும் இல்லை, அந்த காசை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறக்கூடிய வழிகளை வந்து விஎல்ஏ சொசைட்டி மூலியமாக பண்ணுறோம். இது வந்து ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது பண்ணுறோம். ஷாப் இல்லாதவங்களுக்கு ஈஸிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கூகுள் பே மூலியமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் எதுவும் கிடைக்காது. ஆனால் நம்ம தரப்பில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் மூலியமாக பண்ணும்போது 1,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 30 ரூபா கமிஷன் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், ஷாப் இல்லாதவங்க பண்ணிக்கலாம். மீதி இல்லாமல் இப்போதைக்கு விஎல்ஏ சொசைட்டி தமிழ் வந்து ஷாப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தேவைப்படுறான பிஸ்னஸ் எல்லாமே அதில் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் அந்த 10,000 நபருடைய லைஃப்பை செட்டில் பண்ண வச்சதுக்கப்புறமா இன்னும் பப்ளிக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் இருக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபண்டு நிறைய தேவைப்படும். நம்ம வந்து பில்கெட்ஸோ அம்பானியோ கிடையாது. ஒரு உதவி பண்ணணும்னா ஃபண்ட் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபண்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கடை, சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபண்டை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க இருப்பாங்க. அவங்க மூலியமாக நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நிறைய ஹெல்ப் வந்து பண்ணலாம். இதுக்காக தான் நம்ம ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறைந்தபட்சம் இங்கே பார்த்தீங்கன்னா 259 நபர் வந்து சூப்பராக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கடைகள் கிட்ட பவரில் இருக்கிறோம். அது அமேசான் ஈஸி ஸ்டோர் மட்டும் 259 பேர் இருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த 10,000 டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் பெரிய நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணலாம். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதை வச்சா நல்லது நடக்கும். ஸோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். டெக்னாலஜி மூலியமாக என்னென்ன உதவிகள் வந்து மற்றவங்களுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளஸ் வந்து சமுதாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்க ஏன் பண்ணுறதுக்கு என்னென்ன வசதிகள் வந்து ஏற்படுத்த முடியுமோ அதை பண்ணியிருக்கிறேன். இப்போ ஷாப் ஏதாவது
கடை இருக்கு, அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா கூட இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணா போதும். ஏன்னா விஎல்ஏ சொசைட்டி தமிழ் .com போய் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்ல போய் பார்த்தாங்கன்னா எதுக்கு நாங்க ஃபோன் பண்ணோம், அதுல ஷாப்ல போகும்போது நம்ம கிட்ட அவங்க வந்து வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன பிசினஸ் நம்ம மார்க்கெட்ல இருக்கு, அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல என்னென்ன இருக்குங்கிறத அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். அவங்க எடுத்தாங்கன்னா அடுத்த லெவல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், Amazon.com போயிட்டு நீங்கள் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய் வரும். இதுவே விஎல்ஏ சொசைட்டியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2600 ரூபாய் வரும். விஎல்ஏ சொசைட்டி மெம்பராக நீங்கள் வாங்கினீங்கன்னா, மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2300 ரூபாய் தான் வரும். கிட்டத்தட்ட மெம்பராக இருக்கும்போது உங்களுக்கு அமேசானை விட ஒரு 700 ரூபாய் கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கும். அதாவது டிடிஜி ஃபண்டு வந்து நமக்கு வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்னா, அடுத்தவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். எல்லாருமே கரெக்டாக பயன்படுத்தும் போது எல்லாருமே இது மூலிமா அபரிவிதமான பெனிஃபிட் அடைஞ்சிருவாங்க. இதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ அமேசான் ஈஸி ஸ்டோர் யார் யாருக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. சக்ஸஸ் அடுத்த சக்ஸஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த குவார்ட்டர் மந்த் முன்னாடி நான் உங்களுக்கு அப்டேட் தெரியப்படுத்துகிறேன். இப்போ நமக்கு 259 ஸ்டோர்ஸ் இருக்கிறாங்க. அடுத்த ரிப்போர்ட் வரும்போது யார் யார் எவ்வளோ சம்பாதிச்சாங்க, தென் அடுத்த பிளான் நமக்கு வந்து என்ன, அடுத்த என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பெனிஃபிட் வந்து நம்ம பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். ஷேர் பண்ணாலே போதும், ஷாப் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தாலே அவங்க லைஃப் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலே போதும், அது மூலிமா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்கம் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈசி எடுக்காங்கன்னு வச்சுப்போம், 1000 ரூபாய்க்கு 30 ரூபா கிடைக்கும், 10000 ரூபாய்க்கு 300 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். 300 ரூபாய் வச்சு அவங்க ஒரு அடுத்த ஒரு பிஸ்னஸ் இருக்கும், பேன் ஏஜென்சி, நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம கிட்ட. ஒவ்வொன்றா எடுக்கும்போது கடைசி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-100 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கான அந்த பொசிஷனை வந்து அடைஞ்சிடுவாங்க. பொசிஷன் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம 10000 பேரும் அந்த லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறமா எனக்கு ஒரு திருப்தி இருக்கும், இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு விஷயம் உருப்படியாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் தரீங்க நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.